சார், உங்களை பார்க்க ஜனாதிபதி வந்திருக்காரு சார். என்னையா சொல்கிற? சாரி சார், அந்த லூசு பைய மன்னர் மன்னன் வந்திருக்கான் சார். இருக்கிற பிரச்சனையில் இது வேற ஐயா. யாரையா அந்த கழுண்ட கேஸு? வந்த அன்னைக்கே அரசு மரியாதை அது இதுன்னு கொண்டு எடுத்தானே ஐயா. நான் மீட்டிங் போயிட்டேன்னு சொல்லி அனுப்பியா பையன். அப்படிலாம் சொன்னால் போக மாட்டானுங்க சார். என்ன பண்ணுவானுங்க தெரியுங்களா? ஒரு நிமிஷம் சார். சார், இந்தியா நல்லரசு 2020 எல்லா சிறாருக்கும் வகுப்பறை, எல்லா இந்தியருக்கும் கழிப்பறை. ஆவுன்னா ஜனாதிபதி தலைமையில் போராட்டம்னு ஆரம்பிச்சிருவானுங்க சார். ஆமை வேகத்தில் செயல்படும் ஆட்சியர் அலுவலக நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து நமது மக்கள் ஜனாதிபதியின் ஆமை விடும் போராட்டம், ஆட்சியர் அலுவலகத்திற்குள் ஆமை விடும் போராட்டம், நம் மக்கள் ஜனாதிபதியின் ஆமை விடும் போராட்டம். இல்லாம இயலாமையை போக்க வந்த எங்கள் குளத்தாமை வாழ்க. ஜனாதிபதி ராக்ஸ். ஆமை புகுந்த ஆஃபீஸ் உருப்படும், லஞ்சம் புகுந்த ஆஃபீஸ் உருப்படாது. தட்ஸ் கால்டு மரணபங்கம். அடுத்த முறை இந்த ஆமையை அனுப்பிவிடுவோம் ஆண்டவரே. மக்களே, இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? த கரடியே காரி துப்புற மோமெண்ட். இன்னைக்கு அந்த உசேன் போல்ட்டோட வேற வந்திருக்கானுங்க. உசேன் போல்ட்டா? ஆமாம் சார், தலைவன் ஃபேஸ்புக்கில் வைரல் சார். இவன் தான் சார். மணல் லாரி ஒன்று ரோட்டில் நின்று இந்த ஆட்டை தட்டிட்டு போயிடுச்சு சார். லாரி நம்ம பெரியவர் கம்பெனியோடது. அடிப்பட்ட விவசாயி ஆட்டை இந்த பைலோ பிடிச்சி வச்சுக்கிட்டு பிரச்சனையை பெருசாகிட்டானுங்க. ஃபேஸ்புக்கிலலாம் மேட்ரு வந்ததுனால ஆட்டுக்காரனுக்கு 5-10 கொடுத்துடலான்னு பெரிய ஒரு குரூப் வந்துச்சு. இந்த பைலோ ஆட்டுக்காரருக்கு பெருந்தொகையாக நஷ்டஈடு கொடுக்கணும், மணல் அழுதி நிறுத்தணும்னு ஒத்த காலில் நிற்கிறானுங்க சார். அந்த கூட இருக்கிற பொண்ணு ஊஞ்சல் ஒரு பொட்டி கேஸு சார். எதுக்கு எடுத்தாலும் கேஸாக போடுவான். இந்த ஆட்டு கேஸை கூட அவன் தான் சார் போட்டிருக்கான் சார். இந்த பொண்ணு இசை. அந்த ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் போடுறது இந்த பொண்ணு தான் சார். ஃபங்க்ஷனுக்கு வேறு நேரமாச்சு சார், கிளம்பியா? ஓகே சார். ஊருக்கு ஒருத்த அந்த மாதிரி திரியுறானையா? இந்த மாதிரி கேஸை எல்லாம் தூக்கி உள்ளே வைக்க வேண்டியதானே? அதெல்லாம் வச்சு தச்சு பிரிச்சாச்சு சார். எவ்வளோ அடித்தாலும் தாங்குவானுங்க. இதோ பாருங்க, இலவச மிக்ஸி கிரைண்டர் கொடுக்குற விழாவுக்காக முறப்பூர் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். எதா இருந்தாலும் நாளைக்கு வாங்க. இலவச தான் ஜனாதிபதி தடை பண்ணிட்டாரு, ஃபைல் போயிருச்சு, வழக்கு நிலுவையில் இருக்கு. ஓசியா கொடுக்குறேன்னு ஒருத்தரையும் சிந்திக்க விழாவை பண்ணிக்கிட்டு இருந்தா 2020 இந்தியா எப்படி நல்ல அரசாகும்? என் காசு எடுத்து எனக்கே பொருள் வாங்கி கொடுத்தா அதுக்கு பேர் இலவசமா? அதுக்கு பேர் இலவசம் இல்லை, என் மேல சுமத்துற கடன் சோம. முதல்ல பிரசிடண்ட்டுக்கு வணக்கம் வைங்க. வணக்கம். அரசு ஊழியர்கள் ஜனாதிபதியை தேடி போய் பார்க்கணுங்கிறது தான் நடைமுறை. இதெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக தான் நானே உங்களை வந்து பார்க்குறேன். ஏன்னா ஜனாதிபதிங்கிறவ இந்தியாவோட சூப்பர்வைசர். இவ்வளோ பண்ணி உங்களுக்கு வேகம் இல்லையே. உசேன் போல்ட் விவகாரத்தில் இன்னும் தீர்வு எட்டலை. பப்பி ரெட்டி பவன்லேருந்து ஃபைல் அனுப்பிச்சு ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் இவருக்கு நஷ்ட ஈடு வந்து சேரலை. இன்னைய வரைக்கும் சின்னத்தில் மண்ணால் ராணுவம் மணல் லாரி லோடு அடிச்சுக்கிட்டே தான் கிடக்குங்க. மண்ணள்ளி மண்ணள்ளி ஊரே சுடுகாடு ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்க ஃப்ளோரைடு தண்ணி ம் நீங்களும் காட்டுங்க. பிரசிடென்ட் நீங்களும் காட்டுங்க. சரியா, சரி சரி, ஃபைல் எல்லாம் மூவ் பண்ணுறேன், முதல்ல கிளம்புங்க சார். நீங்கள் ஒன்று பிரசிடெண்ட்டுக்கு சகாயம் பண்ண வேணாம், சகாயம் மாதிரி நடந்துக்கிறங்க அது போதும். இல்லை நம்ம சந்ததி பூரா இது மாதிரி தான் ஊனப்பட்டு கிடக்கும். மணல் அள்ளுறதுக்கு சிவியராக தடை போடுங்க. முதல்படியாக அந்த மணல் லாரியை சீஸ் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு உடனடியாக உத்தரவு போடுங்க. உங்களுக்கு 3 மணி வர டைம். இல்லைன்னா இன்று மாலை ஜனாதிபதி பங்கேற்கும் மாபெரும் போராட்டம் நடக்கும்னு தெரிவிச்சுக்கிறோம். சட்ட ஒழுங்கை நீங்கள் தான் பார்க்கணும் கலெக்டர் சார். முதல்ல கிளம்புங்க. ஆ கலெக்டர் சார், இதை பிடிங்க. யோ என்னையா பண்ணுற? பிடிங்க கலெக்டர் சார். என்னையா பண்ணுற? என்னையா பிடிங்க சார். இதாவது சார், எங்கே போகிறோம்? ஜிஹெச் போகிறோம் சார். மக்கள் உறவுகளுக்கு வணக்கம். வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஒரு பிணத்தின் படம் நமது ஜனாதிபதி என தவறாக பரப்பப்பட்டு வருகிறது. பரவுகிற இந்த வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம். காவல்துறையின் அராஜக தாக்குதலில் மீண்டு நமது ஜனாதிபதி முழுதேக ஆரோக்கியத்தோடும் குன்றாத மன உறுதியோடும் உங்கள் முன் நலமாக இருக்கிறார். அவர் மீது இருக்கும் அன்பினால் பொதுமக்கள் யாரும் வன்முறை காரியங்களில் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சாராய அதிபர்களுக்கும் கொலைகாரர்களுக்கும் கூட 2 அடுக்கு பாதுகாப்பு தருகிற அரசு நமது ஜனாதிபதிக்கு PSO என்கிற பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கூட தராமல் அடைக்கறிக்கிறது.
இதற்காக பொன்னுஞ்சல் அவர்கள் போட்ட வழக்கும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் நமது மக்கள் ஜனாதிபதியின் இந்த 24 மணி நேர பாடி மியூசிக் போராட்டம். ஜனாதிபதி போலீஸ் தாக்குதுன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்காச்சு? ஆழ்துளை கிணத்துல விழுந்து அகிலான்னு ஒரு புள்ள ஆஸ்பத்திரியில் கிடக்குது இல்ல, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் 4 பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறாரு. புதுசாக ஒரு பள்ளிக்கூடம் கட்டும் போது ஆழ்துளை கிணறு வெட்டி அதில் தான் அகிலாங்கிற அந்த புள்ள விழுந்துருச்சு. நம்ம ஹென்ரி டிஃபன் அது மேலே கேஸ் போட்டிருக்காரு, நானும் போட்டிருக்கிறேன். வழக்கு தாமதமாகுது. வெளிப்படைத்தன்மை வேணுங்கிறதுக்காக பிரசிடென்ட் போராடினப்போ தான் அவர் தாக்கப்பட்டிருக்கிறாரு. இதை எல்லாரும் அழுத்தமாக நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் உள்நாட்டு வெளிநாட்டு சதிகள் இருக்குது, பல பெருங்கைகள் இருக்குன்னு பேசிக்கிறாங்களே பாஸ். டெல்லி சாமி கை கூட இருக்கு. எதுக்கு இந்த சதிஜி? நான் நூடுல்ஸை தடை பண்ணது சைனாக்காரனுக்கு பிடிக்கல, கூல்ட்ரிங்க்ஸை தடை பண்ணது அமெரிக்கக்காரனுக்கு பிடிக்கல, ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிட வேணான்னு சொன்னது அமைச்சர்களுக்கு பிடிக்கல, அரை நாள் உண்ணாவிரதுக்காக ஏர் கூலர் எடுத்துகிட்டு போக வேணான்னு சொன்னது எதிர்கட்சி தலைவருக்கு பிடிக்கல, வாரிசு அரசியலுக்கு தடை, கூட்டணி தாவலுக்கு தடை, நாக்கத்துறுத்துறதுக்கு தடை, காலேஜ் கட்டுறது தடை, சொத்து குவிப்புக்கு தடை, சாதி கட்சி மாநாட்டுக்கு தடை, குண்டலினி சாமிக்கு தடை, புரோக்கர் சாமிக்கு தடை. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இத்தனை காரணங்கள் இருந்தாலும் பிரசிடென்ட் புரட்சியை யாராலும் தடுக்க முடியாதாமா? ஏன் நகை கடைக்காரன்லாம் புரட்சி பண்ற நாட்டில் ஜனாதிபதி பண்ணக்கூடாதா? பகத்சிங் அவுத்து விட்டுருவோம் பாத்துக்க. சரி, இப்ப ரெண்டு பேரும் உங்களை சந்திக்க வராங்க, நயன்தாரா ஓமா, யார சந்திப்பீங்க? இசை, இவர் எந்த பத்திரிக்கை நோட் பண்ணுங்க, அதை தடை பண்ணணும் முதல்ல. பஸ், அது என்ன பாடி மியூசிக்கு? அதை கொஞ்சம் காட்டுங்க பஸ். பாடி மியூசிக் கேள்விப்பட்டது இல்லையா? இது ஜனாதிபதியோட பாடி. இதுலேருந்து கேட்குற சத்தம் டெல்லி காதையே கிழிக்கும் பாருங்க. ஜும் சிக்கு 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 ஜும். இது நாட்டோட வறுமை சத்தம். ஜும் சிக்கு 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 ஜும் சிக்கு. இது நாட்டோட உரிமை சத்தம். ஜும் சிக்கு ஜும் சிக்கு ஜும். சார், உங்கள் மனைவி வழக்கை பற்றி. ஹலோ, ஆ வந்துட்டாங்களா? ஓகே ஓகே, இதான் இப்போ கிளம்பிடுறோம். ஆ ஓகே ஓகே. ஐயா, குஷ்பு பெனாரம் வந்துட்டாங்களாம். அப்படிங்களா? சரிங்க, ராத்திரிக்கு ஃபோன் பண்ணுறேன், டீட்டெயில் பேசிட்டு நாளைக்கு பார்த்து வச்சிடலாம். சார், அகிலா கேஸ் 2 வாரத்தில் தீர்ப்பு இருக்குது சார். ஹென்ரி டிஃபன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹலோ, சொல்லுங்கள் சார், நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். எந்த பத்திரிக்கை தம்பி நீங்கள்? டைம் பாஸ்.